நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்று பார்க்க உள்ள தகவல் மிக மிக வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பாக இதுவரை வெளிவராத தகவல்களாக அமையும் என்பது உறுதி. அதனால இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. அப்படி என்ன விஷயத்தை தான் நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச அங்கங்களில் ஒன்றான கரணத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பஞ்ச அங்கங்கள்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்கள் இருக்கும், அதுதான் வந்து பஞ்ச அங்கங்கள்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 5 அங்கங்களும் சமபலம் வாய்ந்ததா அப்படின்னா, நிச்சயமாக சமபலம் வாய்ந்தது இல்லை. நாளை விட நட்சத்திரம் பலமானது, நட்சத்திரத்தை விட திதி பலமானது, திதியை விட யோகம் பலமானது, யோகத்தை விட கரணம் பலமானது. இப்படி இந்த 5 அங்கங்களுள் ஒன்றை விட ஒன்று பலமானது, அதிக பலம் வாய்ந்தது கரணமே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப கரணங்கள் மொத்தம் வந்து 11 கரணங்கள் இருக்கு. கரணங்கள் குறித்த தகவல்கள் நிறைய இது வழி வந்து வெளியில வந்துருச்சு. ஆனால் நம்ம முன்ன சொன்ன மாதிரி வெளிவராத தகவல்களை நாம் வந்து இப்பொழுது பார்க்கலாம். நம்ம இந்த 11 கரணங்களில் முதல் கரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, முதல் கரணம் வந்து பவகரணம். அதனால இப்ப பவகரணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பவகரணத்துக்கு உண்டான சின்னம் எது, சிம்பிள் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்க, சிங்கம். அதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு. இப்ப அடுத்தது அந்த பவகரணத்துக்கு உண்டான அதிபதி யார். இப்ப ராசிகளை பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம அதிபதி பார்ப்போம் இல்லைங்களா. இப்ப மேஷ ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய், ரிஷப ராசிக்கு உண்டான அதிபதி சுக்கிரன், இப்படி அதிபதிகளை பார்ப்போம் இல்லைங்களா. அதுபோல இந்த பவகரணத்திற்கு உண்டான அதிபதி கரணநாதன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய். இப்ப இது ரெண்டையும் மையமாக வைத்துதான் இதுவரை வந்த தகவல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, பவகரணத்துக்கு உண்டான விலங்கு வந்து சிங்கம். எனவே வந்து சிங்கத்தை வந்து அடிக்கடி நேரில் போய் பார்க்கணும், சிங்கத்தினுடைய படத்தை வந்து பயன்படுத்தணும், டாலரை வந்து பயன்படுத்துறது மிக நன்மை. சிங்கம் உருவம் பதித்த அனைத்து விஷயங்களையும் வந்து பயன்படுத்தும் போது யோகம் வந்து அதிகமாகும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பவகரணம் என்பது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயாக இருந்தாலும் இப்ப பவகரணத்துக்கு உண்டான சின்னம் வந்து சிங்கமாக வருவதால் அப்ப வந்து நீங்க வந்து நாமக்கல் நரசிம்மரை, ஏன்னா நரசிம்மர்னாவே அவர் வந்து கூட சிங்கம் வச்சிருப்பார் இல்லையா, அப்ப நாமக்கல் நரசிம்மரை வந்து வழிபாடு செய்வது யோகம். இப்படிலாம் நம்ம வந்து பல தகவல்களை வந்து பார்த்தாச்சு. நம்ம இப்போ அதையும் தாண்டி என்ன விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப பவகரணத்துக்கு உண்டான அதிபதி வந்து செவ்வாயின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த செவ்வாய்க்கு உண்டான வீடுகள் என்ன அப்படிங்கறத கவனிச்சிங்க அப்படின்னா, மேஷமும் விருச்சிகமும் வந்து செவ்வாய்க்கு உண்டான வீடுகள். இப்ப அடுத்தது செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத கவனிச்சிங்கன்னாக்க, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அப்ப இந்த செவ்வாயினுடைய வீட்டிலையும் செவ்வாயினுடைய 3 நட்சத்திரங்களிலையும், அது இல்லாமல் உங்களுடைய ஜன ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எங்க அமர்ந்திருக்காரோ அந்த இடத்திலையும், கோச்சார செவ்வாய் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காரோ அந்த இடத்திலையும் இந்த கரணத்திற்கு உண்டான தன்மைகள் என்பது இருக்கும் கண்டிப்பா. அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க, கரணத்தை அதாவது பவகரணத்துக்கு உண்டான சிம்பிள் வந்து சிங்கம், கரணாதிபதி செவ்வாய், இரண்டையும் இணைத்து நம்ம வந்து நாமக்கல் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்யும் போது இந்த பவகரணத்துக்கு உண்டான யோகம் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. ஆனால் அதையும் தாண்டி நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசின மாதிரி மேஷம், விருச்சிகம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம்,
ஜான செவ்வாய், கோச்சார செவ்வாய், இத்தனை இடங்கள்ல அந்த யோகங்கள் என்பது இருக்கு. அப்ப இத்தனை இடங்களில் உள்ள யோகங்களை நாம் வந்து இந்த நரசிம்மரை மட்டும் சென்று வழிபாடு செய்யும் போது நமக்கு கிடைத்திடுமா அப்படிங்கறத ஒரு கேள்விக்கு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். எனது அனுபவங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து 22 அனுபவங்கள், 22 வருடங்கள் வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. அதே போல திதியோக கரண ஜோதிடத்தில் நான் வந்து ஆர்வங்கள் ஏற்பட்டு கற்க ஆரம்பித்து பயிற்சிகள் எடுத்து ஆசிரியராகி இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 7 வருடங்கள் முடிந்து 8வது வருடங்கள் வந்து நடைமுறையில் இருக்கு. அப்ப இந்த பவக்கரணத்திற்கு இந்த வழிபாடுகள் மட்டுமே போதுமானதா, பவகரணத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வழிபாடுகள் மட்டுமே போதுமானதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. இப்ப வேற என்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னாக்க, இப்ப மிருகசீரிசம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதே பவகரணத்திற்கு உண்டான ஒரு நட்சத்திரம் தானே. சித்திரேன் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவிட்டம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா. இப்ப செவ்வாய் என்பது கிரகம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் என்பது நட்சத்திரங்கள். இதில் எது பலம் வாய்ந்தது அப்படின்ற கோணத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க, செவ்வாய் என்ற கிரகத்தை விட செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்கள் தான் மிக 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 பலம் வாய்ந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் பாத்தீங்கன்னா நிலையற்ற தன்மையை கொண்டவர்கள், அவர்கள் வந்து அப்படியே கோச்சாரத்துல 27 நட்சத்திரங்கள்ல அப்படியே ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவுல அப்படியே சுழற்சியில வந்து இருக்கக்கூடியவர்கள், சரத்தன்மையை சேர்ந்தவர்கள். நட்சத்திரங்கள் அப்படி இல்லைங்க, நட்சத்திரங்கள் என்பது அந்த மிருகசீரிச நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் எப்பொழுதுமே அது நிரந்தரமாக அங்கேயேதான் இருக்கும். கிரகங்களை போல அது வந்து சுழற்சியெல்லாம் வந்து செல்றதே கிடையாது, அது வந்து என்னன்னா ஸ்திரத்தன்மை கொண்டது, எப்பொழுதுமே அங்கேயேதான் இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் என்ற கிரகத்தை விட இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் பலம் வாய்ந்தது. இப்ப அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கும்போது, இப்ப மேஷ ராசிக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 நட்சத்திரங்கள் இருக்கு, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வந்து அங்க இருக்கு. அதுவும் வந்து பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரண அதிபதியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இதற்கும் கரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது நிச்சயமாக உண்டு. இப்ப இன்னொரு வீடு என்ன இருக்கு, விருச்சிகம். இப்ப அதுல கவனிச்சிங்க அப்படின்னாக்க, விசாக நட்சத்திரத்தினுடைய 4 பாதமும் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களும் அங்க வந்து உள்ளது. அப்ப இவர்களுக்கும் இந்த பவகரணத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. இப்ப அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது, இப்ப இந்த நட்சத்திரங்களில் எல்லாம் இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை 1 பாதம், மிருகசீரிச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இப்ப இதில் எல்லாமே செவ்வாய்க்கும் உண்டான கரணத்திற்கும் உண்டான தன்மைகள் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக ஸ்திரத்தன்மையுடன் அந்த யோகங்கள் என்பது அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கும். இதில் ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வந்து அமரும் போது நிச்சயமாக கரண அதிபதியுடன் இணைந்து தன்னுடைய காரகத்தின் வாயிலாக அதிகப்படியான நற்பலன்களை வந்து கொடுத்து விடுவார்கள். இப்ப கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வந்தாலும் அதே மாதிரியே வந்து கொடுத்துருவாங்க நிச்சயமா. அப்ப இந்த கிரகங்கள் வந்து ஜனனத்துல ஏதோ ஒரு இடத்துல நிக்கலாம் செவ்வாய் என்பவர், அல்லது வந்து பிற 9 கிரகங்கள்ல நம்ம பேசின நட்சத்திரத்துல யார் வேணாலும் இருக்கலாம், கோச்சாரத்துல யார் வேணாலும் வந்து போகலாம். இப்ப இதற்கு வேண்டி நீங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாடுகளை வந்து செய்யாமல் இந்த நிலத்து தன்மையை கொண்ட செவ்வாய் என்ற கிரகத்தை விட அதிக சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணும்போதுதான்
அந்த பவகரணத்துக்கு உண்டான முழு பலனையும் உங்களால் நிச்சயமாக உறுதியாக அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு கவனிச்சிங்க அப்படின்னாக்க, மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, சோமஸ் தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமஸ்கந்தன். அதே போல சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி. அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்திராணி. அப்ப நீங்க பவகரணத்துல பிறந்துட்டீங்க அப்படிங்கறதுக்காக, அதனுடைய சின்னம் வந்து சிங்கம் என்பதற்காக, அதனுடைய அதிபதி கரணநாதன் வந்து செவ்வாய் என்பதற்காக, நீங்கள் வந்து நாமக்கல் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்வதை விட, அல்லது உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள நரசிம்மரை வழிபாடு செய்வதை விட, சிங்கத்திற்கு சென்று உணவளிப்பது அல்லது அதை பார்ப்பது அந்த உருவத்தை வந்து பயன்படுத்துவதை விட, நீங்கள் சோமஸ்கந்தர், காமாட்சி, இந்திராணி போன்ற வழிபாடுகளை செய்யும் போதுதான் யோகங்கள் வந்து அதிக அளவில் கிடைக்கணும். அதேபோல அஸ்வினி, பரணி, கிருத்திகை, விசாகம், அனுசக்கேட்டை இதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு யோகங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்ப அடுத்தபடியாக வரும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் வந்து தெய்வங்கள் உண்டு, அதே போல தல விருச்சிகங்கள் வந்து உண்டு. தல விருச்சிகங்கள் இல்லாத நீங்க ஆலயங்கள், ஒரு ஆலயங்கள் கூட நீங்க வந்து பார்க்கவே முடியாது. நீங்க தல விருச்சிகங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பும் சூட்சுமமும் உண்டு. அப்ப நீங்க மிருகசீரிசத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய தல விருச்சம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, தென்னை மரம். அதேபோல சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருச்சம் என்னவென்று பாத்தீங்கன்னா பப்பாளி. அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆப்பிள், ஆப்பிள் செடி. அப்ப இந்த விஷயங்களை நீங்கள் வந்து வீட்டில் வளர்த்தும் போது, வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது இடங்கள் இருந்தால், தோட்டம் துறவோ அல்லது வேற ஏதாவது இடங்கள் இருந்து அந்த இடத்துல நீங்க வந்து தொடர்ந்து வளர்த்தி அதுக்குண்டான பராமரிப்புகள், நீர் ஊத்துறது, அதை வந்து சுத்தம் செய்வது, ஒரு வந்து தீபம் போடலாம், கற்பூர சூடம் காட்டுதலாம், இந்த மாதிரி நீங்க வந்து அதுக்குண்டான மரியாதையை எல்லாம் கொடுக்கும்போது, அது தெய்வமாக நினைந்து வழிபாடுகள் செய்யும் போது உங்களுடைய யோகங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும். இப்ப அடுத்தபடியாக நீங்க வந்து அப்படியே கிரகத்துக்கு வாங்களே. இப்ப கிரகத்துல வரும்போது நீங்க வந்து கரணாதிபதி வந்து செவ்வாய் இல்லையா, அப்ப நீங்க வந்து நாமக்கல் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்வதை விட, நான் பாருங்க எளிமையா நிறைய விஷயங்கள் சொல்றேன், அதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக மிகப்பெரிய யோகம் என்பது உங்க வாழ்நாளில் வந்து நடைமுறைக்கு வந்துடும். இப்ப செவ்வாய்க்கு உண்டான உலோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு. அப்ப செம்பை வந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து பயன்படுத்தணும். உடல்ல ஏதாவது வந்து வளையமாகவோ அல்லது மோதனமாகவோ ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து செம்பை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தணும். இப்ப அடுத்து செம்பை நம்ம வந்து எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப முருகன் இல்லைங்களா, இப்ப கரணாதிபதி செவ்வாய், அப்ப முருகன் என்பது அந்த செவ்வாய்க்கு உண்டான தெய்வம் வந்து முருகன். அப்ப அவர்கிட்ட கவனிச்சிங்க அப்படின்னா என்ன இருக்கும், வேல் இருக்கும் இல்லையா. அப்ப செம்பிள் செய்த வேலை வந்து நீங்க வந்து முருகனுக்கு வந்து செய்து அந்த ஆலயத்திற்கு வந்து தானமாக தருவது, மற்றொரு வேலையை வந்து செய்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து வைத்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு யோக பலன்களை வந்து நிச்சயமா கொடுப்போம். இப்ப அடுத்தது பவள மணிகளை வந்து நீங்க வந்து அணியலாம். நவரத்தினங்கள்ல பவள மணிகளை வந்து உடலில் படுற அளவுக்கு, ஏன்னா அது வந்து உடலில் பட்டாதான் வந்து பவளத்தை பொறுத்தவரை அது வந்து வேலை பார்க்கும், யோகத்தையும் தரும். அப்ப பவள மணிகளை நீங்கள் வந்து உடம்பில் படுற அளவுக்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம். நீங்க அடுத்து செவ்வாய்க்கு உண்டான தல விருச்சிகம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி. நல்லா வந்து செர்ரி ரெட்ல, ரத்த கலர்ல இருக்கக்கூடிய பூக்களை பூக்கக்கூடிய தல விருச்சிகங்கள் வந்து எல்லாமே வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. அப்ப அதில் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா செம்பருத்தி செடியை வந்து நீங்க வந்து நட்டு வைத்து வளர்த்துவதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து முழுமையாக பெற முடியும். அடுத்தது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து பயன்படுத்தலாம், வாகனங்களில் வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க அதற்கு உண்டான யோகமான எண் வந்து 9,
அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க இப்ப அடுத்தது அப்படியே வந்து உணவுகள்ல வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப உணவுகள்ல வந்து முழு துவரை, துவரம்பருப்பு, தேங்காய், பப்பாளி, ஆப்பிள், உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகள் எல்லாமே செவ்வாய் பகவானுக்கு உண்டான உணவுகள். அதையெல்லாம் நீங்க வந்து அடிக்கடி வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வது, அதை சமைத்து வந்து அருகில் இருப்பவர்களுக்கு அல்லது பிறருக்கு வந்து தான தர்மங்கள் செய்வது, அதன் மூலமாகவும் இந்த யோகத்தை வந்து பல மடங்கு வந்து உயர்த்திக் கொள்ள முடியும். இப்படி நாமக்கு, அதாவது பவக்கரணத்திற்கு நாமக்கல் நரசிம்மரை மட்டுமே வழிபாடு செய்யாமல், அதை மட்டுமே நம்பிட்டு இருக்காம, சிங்கத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்காமல், மேலும் இந்த பவகரணத்திற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது நம்ம வந்து நான் வந்து எதார்த்தமா அப்படி பேசணும் அப்படின்னாக்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி நாள் ஒரு நாள் போனா கூட நான் வந்து அதுக்கு உண்டான தகவல் வந்து என்கிட்ட கொடுத்துட்டே இருக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. இப்ப அது வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து இன்று சொல்லியிருக்கேன் நான். இது போல மீண்டும் பவகரணத்திற்கு ஒரு நீண்ட விரிவான ஒரு காணொலியை வந்து நிச்சயமா நம்ம கொடுக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன். உங்கள் வாழ்வில் அனைத்து சௌபாகியங்களையும் பெற்று வாழ வேண்டும் என பிரபஞ்சத்தையும் மேலும் இறைவனிடமும் வேண்டி நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.